மக்களே வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு புரட்டாசி முடிஞ்சிருக்கும். வெரி குட். ஏன்னா நானும் எங்கள் அப்பா அம்மாவும் ஃபெமினா ஷாப்பிங் மாலுக்கு மதியம் பர்ச்சேஸுக்கு போயிருந்தோம். எங்கள் அப்பா பசி தாங்காமல் எங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவர் பாட்டுக்கு வெளில போய் கல்லுப்பு ரெஸ்டாரண்ட்டோட நம்பர் ஒன் டிஷ்ஷை சொன்னார். அதுதான் ஃபிஷ் பார்பெக்யூ. இது என்ன ஃபிஷ்ன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கிரில்ல நல்லா சார் பண்ணுவாங்க. மீன் கிறிஸ்பியாக இருக்க இவங்க ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. பிளெயினாக வேணுங்கிறவங்க ஆயில் ஊற்ற வேணாம்னு சொல்லிடுங்க. இவங்க மீனுக்கு ஜிஞ்சர், கார்லிக், மிளகா, அப்புறம் ஒரு கர்ட் பேஸ் மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. இது போக சார் ஆகும்போதே அவங்க சில்லி சீசனிங்கை இது மேலே தூவி விடுவாங்க. எல்லாம் டன்னோடனே வாழை வெட்டி ஒரு ஃபாயிலில் அவங்க மீன் ஷேப்லேயே ரேப் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா சைஸ் பாத்தீங்கன்னா பிக்கிள் சில்லி, பிளைன் ஆனியன், குக்கும்பர், அப்புறம் ஆகான்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற அவங்களோட ஹமூஸ். வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா பிரிங்க, இல்லாட்டி ஸ்கின் ஃபாயில்ல ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சைஸ் எல்லாம் கிறிஸ்பியா குக் ஆயிருந்துச்சு, பிச்சோன்னே செம்ம சாஃப்டா வந்துருச்சு, அண்ட் மசாலாவும் சூப்பரா இறங்கி இருந்துச்சுங்க. உள்ள முதல்ல இவங்க தர குபூஸ் உள்ள மீனை ஃபர்ஸ்ட் புட்டு வை, அடுத்து ஆனியன் குக்கும்பரை உள்ள வச்சு சில்லி வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா நாளா ரிஸ்க் எடுக்க மாட்டேன்பா. செம்மத்தே ஹமூஸ்ல ஒரு டிப்பிங்க போட்டீங்கன்னா அடாலடியா இருக்கும்.